வணக்கம், நான் கிருக்கா ஆனந்தா. நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பவுமே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், என் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருங்க. சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி எப்பவுமே உங்களோட கைகளை கழுவுங்க, என் கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. அண்ட் அவசியமாக நீங்கள் வெளியே போறீங்கன்னு வைங்க, வெளியே போயிட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கைகளையும் கழுவுங்க. அண்ட் மற்றவர்களை தொடுறத நிறைய 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 தவிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை தயவு செஞ்சு கடைபிடிங்க. அண்ட் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து 21 நாட்கள் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் 2 நாட்களை கடந்துட்டோம், இன்னும் 20 நாட்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்ச் 27. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அங்கே சேசிங் கிங்னு அழைக்கப்படக்கூடிய விராட் கோலி அவர்கள் மொஹாலியில் மார்ச் 27 2016 T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக அந்த 160 ரன்களை வந்து சேஸ் பண்ணார். ஸோ இங்கே சேசிங் அங்கே ஒருத்தர் சேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்காமலும் இருக்கவும் முடியாது, ஏன்னா அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு துரத்தல். விராட் கோலி அவர்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டு ஒரு சேசிங்னு சொல்லுவேன். அண்ட் T20 வந்து ஒரு தொருத்தலில் வந்து பெஸ்ட்டு ஒரு ஒரு T20 சேசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டாப் 5 வரும். அண்ட் ஏன்னா அப்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் இருந்தால் இந்திய டீம் ஜெயிச்சிருந்த ஒரு நம்பிக்கை வளர்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா சச்சின், அதுக்கப்புறம் தோனி இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கள் இருக்காருப்பா, இந்திய டீம் ஜெயிக்க வச்சிருவாருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையை மீண்டும் ஒரு தடவை தூக்கி பிடிச்சாருன்னா அது இந்த இன்னிங்ஸில் மீண்டும் மீண்டும் அது அமைஞ்சது. ஆமாம், அவர் அடித்த அந்த 81 ரன்களை வந்து அந்த 82 ரன்களை வந்து அடித்தார் 51 பந்தில். ஸோ அந்த ஒரு இன்னிங்ஸை எப்போவுமே எந்த இடத்துலையும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துக்கு இடையிலையும் சரி, இதை நான் வந்து கண்டிப்பாக எவ்வளோ பெருசு வேணாலும் நான் மிகைப்படுத்த சொல்லுவேன். அந்த 78 நிமிஷம் அவரோட ஃபோக்கஸ், அவரோட கான்சன்ட்ரேஷன், அண்ட் அவர் வந்து ஒரு நின்று பேசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் தான் விராட் கோலி அவர்கள் அப்போது ஆடி காமிச்சார். கிட்டத்தட்ட அந்த 2016 T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது மனசில் ஒரு ஒரு நீங்காத ஒரு இடம் பிடிக்குது. ஏதோ ஒரு வகையில் அனுபவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு T20 வேர்ல்டு கப்பும் கூட இது. இந்தியா வந்து முதல்ல நியூசிலாந்து டீமு கிட்ட வந்து நல்லா உதவ வாங்கினாங்க. நான் ஏன் அதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம், தோத்தவங்க ஏன் மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா அந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திய டீம் வந்து ஏஷியன் கப் சாம்பியனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீமை ஆஸ்திரேலியாவில் 3-0 வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக விராட் கோலி அவர்களை மீண்டும் ஒரு தடவை ஒரு துரத்தல் ஆஃப் செஞ்சுரி, அண்ட் சச்சின் டீம் சச்சினுக்கு அகேன்ஸ்டாக அவர் வணங்கினது. அதுக்கப்புறம் மீண்டும் பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக கடைசி அந்த த்ரில்லர் மேட்ச் ஒன்று. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீமுக்கிட்ட மீண்டும் ஒரு தடவை நாக் அவுட் ஸ்டேஜில் இந்திய டீம் வராங்க. 2011 இந்திய டீம் ஆஸ்திரேலியன் டீமை தோக்கடிக்கிறாங்க. அடுத்தது 2015 செமிஃபைனலில் வேர்ல்டு கப்பில் இந்திய டீமை ஆஸ்திரேலியன் டீம் உதச்சி வெளியே அனுப்புறாங்க. இப்போ பழிக்கு பழி தீர்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் 3-0 தோத்துருக்குறாங்க. ஸோ அதையும் பழி வாங்கலாம் இந்த T20 வேர்ல்டு கப்பில். ஸோ யார் யார் பழி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ 160 ரன்கள் டார்கெட் அப்படிங்கிறது மொஹாலியில் ஒன்றும் சேஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்கோர் கிடையாது, ஏறக்குறைய சேஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பக்கம் வாட்சன் நல்லா டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது அவருக்கு வந்து கடைசி T20 வேர்ல்டு கப்பும் கூட, ஒருவேளை இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னா இதுவும் கடைசி போட்டியாக அமையும். ஸோ அவருமே ஒரு பெரிய ஒரு பிளேயர், பிக் மேட்ச் பிளேயர், அண்ட் நான் ஏகப்பட்ட ட்ரோஃபீஸ்லாம் பார்த்துட்டாரு. இந்த T20 ட்ரோஃபியும் கடைசியாக ஒருத்தரை பார்த்துட்டு போயிடலான்னு அவரும் போராடுவார். ஸோ அஃப்கோர்ஸ் அவரும் டஃப் கொடுத்தாரு. முதல் 2 விக்கெட்டை எடுக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய உதவி பண்ணார். பத்தாததுக்கு அவர் ஒரு கேட்ச் ஒன்று, யுவராஜ் சிங்கோட ஒரு கேட்ச் பிடிச்சி டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க முடியாது. இந்த பக்கம் விராட் கோலி அவர்களுக்கு பாரம் வருது, அந்த 160 ரன்களை சேஸ் பண்ண முடியுது. ஸோ வழக்கமாக இந்திய டீமோட ஓப்பனர்ஸ்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த காலகட்டங்களில் ஏன்னா ரோஹித் சர்மா அவர்கள்ட்ட வந்து அப்போ இன்கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டு இருந்தது. ஷிகர் தவன் அவர்கள் வந்து ஐசிசி ஈவெண்ட்ஸில் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிறவர். ஸோ அப்போ தடுமாறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்திய டீமோட ஓப்பனர்ஸ்கள் வழக்கமாக அந்த முதல் 6 ஓவரில் வந்து நிற்கவே மாட்டாங்க, அதை வந்து சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, நின்னாலும் பாலை சாப்பிட்டுட்டு ஸோ அவங்க பாட்டுக்கு சாவகாசம் போயிடுவாங்க. அதனால பின்னாடி இருக்கிற விராட் கோலி அவர்களுக்கு ப்ரெஷர் வரும், அடுத்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுக்கு ப்ரெஷர் விழுந்துக்கிட்டு இருந்தது. மீண்டும் ஒரு தடவை விராட் கோலி அவர்களுக்கு ப்ரெஷர் விழுந்தது. ஸோ அங்கே தான் மாஸ்டர் விராட் கோலி அவர்கள் அந்த அசைன்மெண்ட்டை ப்ராப்பராக முடிக்கிறதுக்கான வேலை செய்கிறாரு. எடுத்தோன்னே ஒரு ஃபிளிக் ஷாட் ஒன்று ஆனார் லெக் சைடில். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தது. ஸோ விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட T20 இன்னிங்ஸை வந்து நான் பேசும் பொழுது அது ஒன்று கெயில் ரசில் மாதிரி ஒன்று 6-4 அப்படி வான வேடிக்கை அப்படிலாம் இருக்காது. அதே போல் ஏபிடபிள்யூஎஸ் மாதிரி பறந்து பறந்து 360 டிகிரி ஷார்ட்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காது. பிரண்டன் மக்கள் மாதிரி அவர் வந்து ஆடமாட்டாரு. மகேந்திர சிங் தோனி அவர்கள் மாதிரி கடைசியாக போய் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு T20 இன்னிங்ஸ் விராட் கோலி அவர்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்காது. அண்ட் ஒரு பக்காவான ஒரு T20 இன்னிங்ஸ் இருந்துகிட்டு இருக்காது. விராட் கோலி அவர்கள் ஆடும்பொழுது அவர் அந்த இன்னிங்ஸை கட்டாயம் மேய்க்கிற ஒரு விதம், அதாவது விராட் கோலி அவர்கள் எப்பவுமே ஒரு மனசில் நினச்சிப்பாரு, நான் நின்னன்னா அந்த மேட்ச் இந்தியன் டீம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை அப்போ இருந்துகிட்டு இருந்தது. அவருக்குள்ள அது எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார். அந்த முடிவை நோக்கி விராட் கோலி அவர்கள் எப்படி போவார் அப்படிங்கிறத பற்றி நான் அவரோட இன்னிங்ஸ் கட்டமைக்கிறத பற்றி நான் அதில் தான் நிறைய பேசியிருப்பேன்.
அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக அன்றைக்கி ஆனரு. அந்த பக்கம் ஷேன் வாட்ஸ்னும் ஃபால்க்னரும் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் லென்த் பால்கள் தொடர்ந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கூட வந்து கோர்னரில் இருந்துகிட்டு இருந்தார். அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் இல்லை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கதை. ஆனால் இந்த மூணு பேரும் சேர்ந்து விராட் கோலி அவர்களையும் சரி இந்திய டீமோட ரன்களையும் சரி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்னும் மொஹாலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிச்சும் கூட டீப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதில் சரியான ஒரு ஃபீல் செட் அமைச்சு பேக் ஆஃப் லென்த் பால்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தானா ட்ராப் பண்ணலாம். விராட் கோலி அவர்கள் தொடர்ந்து ட்ராப் பண்ணாங்க. ஆனால் விராட் கோலி அவர்கள் சரியான புத்திசாலி, சிக்ஸ் அடிக்கிறது மட்டும் ஃபோர் அடிக்கிறது மட்டும் இங்கே வந்து ஜெயிக்க வைக்காது, சிங்கிள் சோடுங்க டி ட்வெண்ட்டி போட்டியிலும் ஜெயிக்கலாம், இதன் மூலமாக ஆப்போனன் டீமை வந்து நம்ம கண்டிப்பாக கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இதை விராட் கோலி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். யுவராஜ் சிங் அவர்கள் கூட வந்து சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சார். ஏன்னா அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யுவராஜ் சிங் தான் அந்த இடத்துல விராட் கோலி அவர்களை வழி நடத்தி கூப்பிட்டு போயிருந்திருக்கும். ஆனால் விராட் கோலி அவர்கள் சீனியரை மெஞ்சினார். அடுத்து மகேந்திர சிங் தோனி வந்தார். மகேந்திர சிங் தோனி அவர்களை வச்சு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் சொல்லிட்டு ஓய்வு உழைச்சல் இல்லாமல் இப்போ விராட் கோலி அவர்கள் வந்து கிங்காக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு லேபர் பியாக தான் இருந்தார். லேபர் தேனி உழைச்சாரு உழைச்சாரு ஓய்வு இல்லாமல் உழைச்சாரு. மூச்சு வாங்குறது கூட அந்த இடத்துல இடையில அப்பப்போ மட்டும் மூச்சு வாங்கி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறத தாண்டி விராட் கோலி அவர்களுக்கு நான் அதிக பாராட்டுகள் தருவேன். அவர் ஆஃப் சென்ச்சுரி அடிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஃபோர் தான் அடிச்சுட்டு இருந்தாரு. அதாவது ஃபோக்கஸ் போகவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வெயிட் பண்ணார். ஓகே வாட்சனுக்கு ஓவர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபால்க்னரும் இந்த பக்கம் கோல்டர்னும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறோம், அழுத்தம் ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா 30 பந்துக்கு 51 ரன்னா இருந்தது, அடுத்து 24 பந்துக்கு 47 ரன். ஸோ ஓவருக்கு 2 ரன்கள் வந்து ஓவருக்குங்கிறத விட பாலுக்கு 2 ரன்கள் அடிக்கணும். அடுத்தது 18 பந்துக்கு 39 ரன்கள். ஸோ அழுத்தம் கடைசி 5 ஓவர்கள் அப்படிங்கிறது டி20யில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் விராட் கோலி அவர்கள் இந்த அழுத்தத்தை மீறியும் மீண்டும் மோதலும் நான் அவர் சேசிங் கிங்னு காரணரே ஃபால்க்னரை 6 அதுக்கப்புறம் 2 ஃபோர்கள் ஒரே ஓவரில் அடித்தார். ப்ரெஷர் ரிலீஸ் கொஞ்சம் லைட்டாக போயிடுச்சு. அடுத்தது மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு ஒரு எஜ் எடுத்தது மூலமாக ஒரு 4. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு தடவை கோன்டர்னில் அவர்களை நல்லா பனிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த ஓவர் ஃபுல்லாக. ஸோ ஒட்டு மொத்தமாக ப்ரெஷரை விளக்குனாரு மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஆஸ் யூஷுவல் ஃபினிஷ் பண்ணார். என்னன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் அது ஃபினிஷ் பண்ணாலும் இது மகேந்திர சிங் தோனி அவர்களோட கேம் கிடையாது, இது விராட் கோலி அவர்களோட ஒரு கேமாகவும் மாறியது. இந்த கேமை பற்றி நான் நிறைய தடவை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங்னா எப்படி இருக்கணும், ஒரு T20 இப்படியும் சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் விராட் கோலி அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அதிகமாக இதை பற்றி சின்ன சின்னதாக பேசிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முழுசாக பேசியிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விராட் கோலி அவர்கள் ஒரு T20 இன்னிங்ஸ் ஆனால் சேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு காட்டினார். நான் அதே போல் அவர் காட்டிக்கிட்டும் இருக்கிறாரு. ஹைதராபாத் அன்னி வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக அவர் சேஸ் பண்ணும்பொழுது நான் குறிப்பிட்டிருந்தது. ஸோ விராட் கோலி அவர்கள் சேஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன். ஆக்சுவலி இப்போ விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 2014 அவர் தான் மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினார். அடுத்து 2016 வாங்கினார். இந்த வருஷம் 2020 விராட் கோலி அவர்கள் ஒரு கம்பேக் கொடுப்பார். அவரும் ஒரு கம்பேக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் அந்த காலகட்டங்களில் தான் சொன்ன மாதிரி நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருந்தார். ஸோ T20 இல்லைன்னா ஒரு ICC டோர்னமெண்ட்டாக இருந்தால் அது விராட் கோலின்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ T20 வேர்ல்டு கப் வருது. அண்ட் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அந்த 2016 அப்படிங்கிறது அவரோட ஃபார்ம் அந்த ஏஷியா கப் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் சீரீஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த T20 வேர்ல்டு கப்பும் சரி அந்த IPLும் சரி அதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கள் ராஜ யோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தார். இப்போ சின்ன ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ திரும்பி வருவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். விராட் கோலி அவர்களோட அந்த இன்னிங்ஸ் அதாவதுங்க நான் நினச்சா செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காட்டினது. அவரோட கண் அந்த பாலை பார்த்தது, அப்படி மூளை சொல்கிறத, அவரோட மனசும் மூளையும் சொல்கிறத, என்னை பொறுத்த வரைக்கும் பிரெயின் அவரோட பிரெயின் தான் எல்லாமே. ஸோ பிரெயின் சொன்னதை கைகள் கேட்டுச்சு, கால் அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்துச்சு. ஸோ பேட்லேருந்து பால் பறந்துச்சு. ஸோ ஒன்று ஸ்லோ யார்க்கர் போட்டாலோ இல்லை ஃபாஸ்ட் யார்க்கர் போட்டாலோ இல்லை பால் வெளியே வந்தாலோ பேக் ஆஃப் லென்த் பால்கள் போட்டாலோ எல்லாத்துக்குமே அவரோட ஷாட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒரு T20 சேசிங் ஸோ இன்றைய தினம் தான் நடந்தது. ஸோ விராட் கோலி அவர்களே அவர் வந்து ஒரு சேசிங் கிங்னு அழைக்கப்படுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் இது தான். அண்ட் அதை பற்றி நாங்கள் பேசுறதுக்காக சந்தோஷப்படுறேன். பார்க்கலாம் இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் வருது ஆஸ்திரேலியாவில். அண்ட் அதில் விராட் கோலி அவர்களை கலக்கிறாரான்னு பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போது வாங்குறாருன்னு பார்க்கலாம். அண்ட் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தனிப்பட்ட வகையில் இந்த ஒரு ஃபைட்டில் இருந்துகிட்டு இருக்க கரெக்டாக நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து மோதுவாங்கல்ல அது ஒரு பக்கம். அண்ட் விராட் கோலி அவர் 2015 ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக அங்கே விட்டார். அண்ட் மறுபடியும் இங்கே வந்து பிடிச்சாரு, அதையும் படித்துக்கிட்டாரு. அவர் மேலே இருந்த கெட்ட பேரையும் அவர் வந்து தொடச்சிக்கிட்டாரு. அண்ட் ரீசெண்டாக விராட் கோலி அவர்கள் வந்து எம்எஸ் தோனி அவர்களை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போடும்பொழுது, சாரி எம்எஸ் தோனி பற்றியான்னு தெரியாது, பட் ஆனால் ஒரு ட்வீட் ஒன்று போட்டதை என்னால் மறக்க முடியாத
ஒரு டி ட்வெண்ட்டி நாக் அப்படின்னா இதுன்னு குறிப்பிட்டாரு. அது அவருக்கு மட்டும் கிடையாது அண்ட் அவரோட ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே இது வந்து ஒரு மணிமகுடம் மாதிரி அண்ட் மறக்க முடியாத ஒரு டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸும் கூட. அண்ட் நீங்கள் இந்த டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸை பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த மேட்ச் பார்த்துருக்கும் பொழுது எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி முடிக்க போகிறாங்க எப்படி முடிக்க போகிறாங்க என்ன ஆக போகுது என்ன ஆகுது கிட்டத்தட்ட அந்த 78 நிமிஷம் ஒரே இடத்துல உட்காந்து பார்த்த அனுபவம் எனக்கு நல்லாவே இருந்தது, என்னால் மறக்கவும் முடியாது. ரொம்ப பயமாகவே இருந்துகிட்டு இருந்த மேட்ச் முடிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் யார் கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஆஃபீஸ் மென்ஸ் கூட உட்காந்து மேட்ச் பார்த்துருந்தேன், நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அண்ட் அப்போலாம் குரூப்பாக உட்காந்து பார்க்க முடிஞ்சு இப்போ குரூப்பாக உட்காந்து பார்க்க முடியல. ஸோ நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க, யார் கூட பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விராட் கோலி அவர்கள் கம்பேக் கொடுக்குறது பற்றியும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஸ்டே ஹோம் அண்ட் ஃபைட் வைரஸ். பார்க்கலாம்.